ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான், பருப்பு சாதம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் தேவையான அளவு. உங்களுக்கு சாதம் எந்த அளவு வேணுமோ அந்தளவுக்கு ரைஸ் எடுத்துக்கோங்க. இது தோரம் பருப்பை கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அரிசி ஒரு பங்குனா கால் பங்கு பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த அளவில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் பருப்பை கண்டிப்பாக கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும், ஏன்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக தான் இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் நெய் ஊற்றிக்கோங்க. இதில் உங்களுக்கு நெய் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை பருப்பு இதில் போட்டுக்கலாம். அதோட கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, ஏன்னா இதுதான் காரத்துக்கு, நம்மளுக்கு வேறு எதுவும் போடுறதில்ல. அதனால் பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுடலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி சேருங்க. வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம ரைஸை ஊற வச்சு வச்சிடலாம். அது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு, நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கும் போதே நீங்கள் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1-2 டம்ளர் தண்ணி வைப்பேன். நீங்கள் சாதத்துக்கு எப்போ எப்படி வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஏன்னா ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு மாதிரி வேகும். இப்போ ஏதோ குக்கர் மூடி வச்சு மூடி வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க ரைஸு, பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இதில் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எதுவும் பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பாருங்கள், இது கொதிச்சிருச்சு. இப்போ இதை மூடி போட்டு விசில் போட்டலாம் நம்ம. இது 2 விசிலும் 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ விசில் வந்துருச்சு, நான் அடுப்பை ஸ்லோ பண்ணி வைக்கிறேன். பாருங்கள், ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு, விசில் அடங்கிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சோறு இப்போ நல்லா வெந்திருக்கு, நல்லா வாசமாகவும் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பருப்பு சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்தளவு வெந்திருக்கணும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.